இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயும் போல் நாளைய ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ நாளைய ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை தினம் தேதி கிழமை கிழமையோட சிறப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளைய தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபருடைய 3ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6ஆவது மாதமான புரட்டாசியுடைய 16ஆவது நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. ஸோ நாளைக்குன்னு வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சோமவார திங்கக்கிழமை என்று சொல்லலாம். ஸோ நாளைய திங்கக்கிழமை இன்னொரு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்னென்னா, நாளைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான வளர்பிறையுடைய அஷ்டமியானது வந்திருக்கு. ஸோ அஷ்டமி அப்படிங்கிறது பைரவர் வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள். ஸோ நாளைய கிழமை பைரவர் வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள். அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திராஷ்டமும் இருக்குது. ஸோ சந்திராஷ்டமம் மெயினாக யாருக்கு இருக்குன்னா, இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ராசியான ரிஷபராசிக்கு இருக்குது. ஸோ ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் மிக மிக எச்சரிக்கையான ஒரு நாள் என்று உறுதியாக சொல்லலாம். ஸோ நாளைய எச்சரிக்கையான நாளில் உங்களுடைய ராசிக்கு கிரகங்களோட அமைப்பில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை ரிஷபராசிக்காரங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழுமையாக உங்களுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாளைய திங்கக்கிழமை நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் விரிவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க, உங்களுக்கு நாளை நாள் எப்படி நடந்துக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கோ அந்த சொல்லப்பட்ட ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இப்போ ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ நாளைய இந்த சந்திராஷ்டமம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய மனநிலையில் நிறைய மாற்றம் ஏற்படும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பதட்டம் ஏற்படும். நீங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே நினைக்காமல் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பதட்டம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பின்மை உணர்வும் உங்களுக்கு நாளை நாள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடிய உணர்வுகளை நாளை ஒரு நாள் கட்டுப்படுத்தணும். பொதுவாக கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம நினச்சா கட்டுப்படுத்த முடியும். ஸோ நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்துட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் கலங்காமல் நின்னால் எப்பேற்பட்ட பதட்டத்தையும் கட்டுப்படுத்திடலாம். அதே போல் பாதுகாப்பின்மை உணர்வையும் நம்ம தவிர்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் நாளை நாள் இருந்து பாருங்கள். ஸோ நம்பிக்கையோடு நாளை நாள் இருந்து பாருங்கள். அப்படி கண்டிப்பாக இருந்தீங்கன்னா நாளைய சந்திராஷ்டம நாள் உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஸோ நான் சொன்னது போல் நாளை ஒரு நாள் நம்பிக்கையோடு இருங்க, நிச்சயம் நல்லதே நடக்கும். அதே போல் உங்களுக்கு வேலை தொழில் பொறுத்த வரைக்கும் நாளை நாள் உங்கள் பணியிடத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பணியாற்றணும். உங்கள் திறமைகளை நாளை நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால வெளிப்படுத்தாமல் இருக்காதீங்க. உங்களுடைய திறமைகளை நாளை நாள் முழுமையாக வெளிப்படுத்துங்க. அதன் மூலம் எந்த ஒரு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை சமாளித்து சிறப்பாக செயலாற்ற முடியும். அந்த ஒரு காரணத்தினால தான் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சந்திராஷ்டமோ வெளிப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேணாம். பதட்டம் இல்லாமல் நம்பிக்கையோடு உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க. உங்கள் திறமை மேலே உங்களுக்கு நம்பிக்கை வேணும். உங்கள் நம்பிக்கை தான் உங்கள் திறமையினாலினால் உங்களுக்கு வெளிவரும். ஸோ வெளிவருவதன் மூலிமா எந்த ஒரு தடைகளையும் சமாளித்து சிறப்பாக செயலாற்ற முடியும். அதனால் நம்பிக்கையோடு உங்கள் திறமைகளை கொண்டு நாளை நாள் செயல்படுங்க. வேலை தொழில் பொறுத்த வரைக்கும் நாளை நாள் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பான நாளாக இருக்கும். அதே போல் நாளை நாள் காதல் திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் உங்கள் துணையை சமாளிப்பது கடினமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கவனமற்ற வார்த்தைகள் விட வேண்டாம். ஸோ கவனமற்ற வார்த்தைகள் விட்டுட்டிங்கன்னா அதன் காரணமாக உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு பெருசாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்சளவு நாளை நாள் உங்கள் துணையை சமாளிக்கும் போது, சில பிரச்சனைகளால் உங்கள் துணையை சமாளிக்கும் போது, காதல் திருமணம் எதில் இருந்தாலும் உங்கள் துணையை சமாளிக்கும் போது நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளில் கவனமற்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது கவனமற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. அப்படி பேசுனீங்கன்னா பெரிய ஆபத்து உங்களுக்கு நிச்சயம். பார்த்துக்கோங்க. அதே போல் நாளை நாள் பண நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் பணப்பழக்கம் குறைந்து தான் காணப்படும். ஸோ செலவுகள் அதிகமாக காணப்படும். அந்த மாதிரி இருக்கும்போது நாளை நாள் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். சந்திராஷ்டம நாளில் செலவுகள் அதிகரிப்பது சகஜம்தான். இருந்தாலும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியம். பார்த்துக்குங்க.
அதே போல நாளை நாள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ சந்திராஷ்டம நாளில் தொண்டை வலி உங்களுக்கு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் தொண்டை வலி ஏற்படுறாத மாதிரி உணவுகளை நாளை நாள் எடுத்துக்கோங்க. ஸோ ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். ஸோ ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு நாளைய திங்கக்கிழமை சந்திராஷ்டம நாளில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சொல்லப்பட்டதுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்துக்குங்க. ஸோ ரிஷபராசி உங்களை தொடர்ந்து மீதற்கக்கூடிய 11 ராசிக்கு நாளை நாள் கிரகங்களோட அடிப்படையில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்ட ராசி பலனை மீதற்கக்கூடிய ராசிக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். மீதற்கக்கூடிய ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலனை தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேஷ ராசி, நாலு தினம் உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பில் ஆர்வமின்றி இருப்பாங்க. உறவினர்கள் மூலம் நல்ல செய்தி கிடைக்கும். நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை குறையும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டகரமான நாள். அடுத்ததாக மிதுன ராசி, நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லத்தில் தாராள தனவரவு லக்ஷ்மி கடாட்சம் உண்டு. உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். சுபகாரிய முயற்சியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் போட்டி பொறாமைகள் குறையும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் தான். அடுத்ததாக கடகராசி, நாளை தினம் உங்கள் மனதிற்கு புது தெம்பு கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவால் எடுக்கக்கூடிய முயற்சியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் தொடர்பான நவீன கருவிகள் வாங்கக்கூடிய எண்ணம் நிறைவேறும். சுபகாரியங்கள் கைகூடும். வருமானம் பெருகும். சேமிப்பு உயரும். மொத்தத்தில் எல்லா வகையிலுமே நாளை நாள் அதிர்ஷ்டம் இருந்த நாள் உங்களுக்கு. அடுத்ததாக சிம்மராசி, நாளை தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவம் நடைபெறும். பெண்கள் நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். பிள்ளைகளுடைய படிப்பு சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் உடன் பணிபுரியவங்க ஒற்றுமையாக செயல்படுவாங்க. உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது நாளை நாள் கைகூடும். அந்த மாதிரி கிரகங்கள் நாளை திங்கக்கிழமை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக கன்னிராசி, நாளை தினம் உங்களுக்கு மனதில் குழப்பமும் கவலையும் உண்டாகும். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதனால் பொறுப்போடு செயல்படணும். வியாபாரத்தில் இழப்புகளை தவிர்க்க முடியும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன் கிடைக்கும். இருந்தாலும் நாளை நாள் மிக கவனத்தோடு இருக்க வேண்டினால் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம். அடுத்ததாக துளாராசி, நாளை தினம் உங்களுக்கு பணவரவு அமோகமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள நெருக்கடிகள் குறையும். தேவைகள் நிறைவேறும். வியாபார ரீதியான கடன் பிரச்சனை நீங்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். உறவினர்கள் சாதகமாக இருப்பாங்க. திடீர் பயணம் நாளை நாள் உண்டு. ஸோ மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்ததாக விருச்சிகராசி, நாளை தினம் உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். உறவினர்களிடம் கருத்து வேறுபாடு நீங்கும். திருமண முயற்சியில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். அலுவலகத்தில் வேலை பளு குறையும். மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக அமைஞ்சதுனால அதிர்ஷ்ட நாள் தான். அடுத்ததாக தனுசு ராசி, நாளை தினம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் சுறுசுறுப்போடு ஈடுபட்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு. புதிய பொருட்கள் வீடு வந்து சேரும். அலுவலகத்தில் உடன் பணிபுரியவங்க ஒற்றுமையாக செயல்படுவாங்க. வெளியூர் பயணங்களால் நற்பலன் கிடைக்கும். தொழில் சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி வாய்ப்பு உண்டாகும். மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டனால் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக மகர ராசி, நாளை தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். வேலை விஷயமாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும். தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் வெற்றியை ஏற்படுத்தும். திடீர் பணவரவு நாளை நாள் உண்டு. கடன் பிரச்சனை தீரும். புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டி வாங்கலாம். ஸோ மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கான நாள் தான். அடுத்ததாக கும்பராசி, நாலு தினம் உங்கள் மனதிற்கு புது தெம்பு கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவால் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் தொடர்பான நவீன கருவிகள் வாங்கலாம். சுபகாரியம் எது நீங்கள் நாளை நாள் பேசுறீங்கனாலும் கைகூடும். வருமானமும் பெருகும். அதே சமயம் உங்களுக்கு சேமிப்பும் உயரும். அந்த மாதிரி அதிர்ஷ்ட நாள் தான். அடுத்ததாக மீனராசி, நாலு தினம் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதமாகும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்பு ஏற்படும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு நாளை நாள் தேவை. வெளியில் வாகனங்களில் செல்லும் பொழுது நிதானமாக செல்லணும். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கான நாள் கிடையாது. மிகுந்த அளவுக்கு கவனமாக இருந்தீங்கன்னா பல பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சுக்கலாம், பார்த்துக்குங்க. ஸோ நாளைய திங்கக்கிழமை வாரத்துடைய முதல் நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அத்தனை ராசினருக்கும் நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலனை தெரிஞ்சிருப்பீங்க. உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்களே, அதற்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்துக்குங்க. இந்த ஒரு வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு கூடிய ராசிக்காரங்க அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலனை இந்த வீடியோவில் பார்த்து அவங்களும் வந்து பயனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி இந்த வீடியோவை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான தாழ்வுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.